Hi, hello friends, welcome to Smiker's channel. In this video, I will tell you about Nachiyar, the most expected film in Tamil industry. I will tell you about Bala. Bala is a super director. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி பாத்தீங்கன்னா ஜோதிகா, ஜிவி பிரகாஷ் அண்ட் இவானா இவங்க மூணு பேருமே முக்கியமான ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆல்சோ இளையராஜா சார். அவர் எப்பவும் போல பாலா படத்துக்கு வந்து சூப்பரா மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நாச்சியார் படத்தோட ஸ்டோரி பத்தி சொல்ல போனோம்னா, நாச்சியாருங்கிற ரோல் வந்து நம்ம ஜோதிகா அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜோதிகா வந்து லாஸ்ட் 3-2 ஃபிலிம்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதை விடையும் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஜோதிகாவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் ஒரு டவுட்டும் இல்லைங்க. மேலும் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து இது வரைக்கும் ஒரு சிட்டி பாய் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படத்தில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக ஒரு லோக்கலான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அது நம்ம ட்ரெய்லர்லேயே நிறைய பார்த்தோங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் தானாகவே வந்து நம்ம ஜோதிகா வந்து அன்அஃபிஷியலான வேர்டு அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கான்ட்ரவர்சி ஆச்சுங்க. நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க இந்த படத்துக்காக. அதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறவாக இல்லாமல் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க பாலா வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அது வந்து இன்னொரு ப்ளஸ்ஸுங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட லென்த்தை பற்றி பார்த்தீங்கன்னா 1 hour 46 minutes தாங்க இந்த படம். ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாலா படம்னு சொல்ல போனால் ரொம்ப லேகிங்காக இருக்கிறோம், ரொம்ப ஸ்லோவாக போகும், அந்த கதைக்குள்ளே போகும், பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கதைக்கு என்ன வேணும் அதுங்கிறத பார்த்து எடுத்து அவர் நீட்டாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம இளையராஜா. அவர் இளையராஜாவுக்கு எப்போவுமே பிஜிஎம் போடுறதுனாலே அவர் கை வந்த கலை தாங்க. ஸோ அவர் பாலா படத்துக்குனா கூட கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இன்னும் நல்லா போடுவார். ஸோ நம்ம சேது படத்தில் நம்ம எப்படி வந்து அவரோட பிஜிஎம் அவரோட பாட்டெல்லாம் பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி தாங்க இந்த படத்துலேயும் வந்து நாச்சியார் படத்தில் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காருங்க. படத்துக்கு தேவையான கரெக்டான ஒரு மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிஜிஎம் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க, நமக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் வருங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இளையராஜா சார் அவர். மேலும் இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தாங்க இருக்குது. அந்த ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு ரொம்ப கேட்குறதுக்காக நல்ல மெலடியாக இருக்குங்க அந்த பாட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. ஸோ ஜிவி பிரகாஷ் ரோல் பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த படத்தில் காத்தவராயங்கிற ஒரு ரோலில் வந்திருக்காருங்க. அவர் அந்த ரோலை வந்து சூப்பராக அவர் கேட்ச் பண்ணி ஒரு இது வரைக்கும் அவர் எப்படி ஆக்ட் பண்ணாரோ அதெல்லாம் இல்லாமல் பாலாவோட டோனில் சூப்பராக உள்ளே இறங்கி வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பாலாவோட படத்தில் எல்லாமே பொதுவாகவே ஹீரோஸ் எல்லாம் பயங்கரமாக வித்தியாசமான ரோலில் தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் அதே மாதிரி தான் இதுலேயும் ஜிவி பிரகாஷ் ரொம்பவே டிஃப்ரெண்டாகிட்டு அவரோட ரோலை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிக்காருன்னு சொல்லலாம். இவானா அவங்க வந்து புதுசுங்க இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் அவங்க நடிக்கிற விதத்தை பார்த்தா புதுசு மாதிரியே தெரில, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இவானா அவங்க பாலா சார் வந்து அவர் அவங்கள வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்பேஸில் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நிறைய சஸ்பென்சஸ் வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம நாச்சியாருங்கிற ஜோதி அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க வந்து நம்ம ஜிவி பிரகாஷை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அவங்களோட லவ்வரை வந்து சம் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்ததுனாலவும் அந்த மாதிரி தப்பான கேஸில் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசியில் வந்து நிறைய சஸ்பென்சஸோடு தான் இந்த படம் முடியுதுங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாலாவோட இது இன்னொரு ஹைப் க்ரியேட் பண்ண ஒரு இன்னொரு படம் கண்டிப்பாக சொல்லலாங்க. ஸோ எனிவே நான் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.